சிப்லாவில் ஏஜிஎம்மில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஸ்பெக்குலேட்டிவ், இதில் நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணலைன்னு. பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவர் டினை பண்ணலை. அப்போனா பேச்சுவார்த்தை இருக்குது, ஒரு நல்ல விலை கிடச்சா கொடுத்துடலாங்கிறதுல தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் மார்க்கெட் இறங்க பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஏன்னா இதில் பெருசாக ரிட்டர்ன் வர மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் இல்லை. அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே இதெல்லாம் போன வாரம் அதே மாதிரி இந்த வாரமும். வணக்கம், மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் ஏறுமா ஏறாதான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் இதை 2 டேஸ் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் வந்து மண்டே ஃபுல்லாக ட்ராவலில் இருப்பேன், டியூஸ்டே மார்னிங் மெட்ராஸில் இருப்பேன். ஸோ என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது, நான் ஏரில் இருப்பேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் வீக்காக தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. சைனா டிஃப்ளேஷனில் போயிடுச்சு, அமெரிக்காவில் எதிர்பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன் குறையலை. ஸோ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும், சைனாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். அதனால் என்ன ஆகும்னா, ருப்பி அண்டர் ப்ரெஷர் வரும், கோல்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ரேட்லேயே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இன்னும் குறைய குறைய நீங்கள் கன்சிடர் டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன் ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்கிறத சண்டே வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஐடிசியை இன்றைக்கி கார்த்தால டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். அன்றைக்கே வந்து சிப்லாவை வெறும் ஜஸ்ட் பாசிங்கில் சொன்னேன். டீட்டெயில்டாக என்ன சொல்கிறேன்னா, சிப்லாவோட சேர்மனுக்கு 87 வயசு ஆயிடுச்சு, யூசப் ஹமீதுங்கிறவர். அவர் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியல. டோட்டலாக ஃபேமிலி 33% ஸ்டேக் இருக்குது. யூசப் ஹமீத் தான் சிப்லாவை இவ்வளோ பெரிய கம்பெனி ஆக்கினது. சிப்லாவில் ஏஜிஎம்மில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஸ்பெக்குலேட்டிவ், இதில் நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணலைன்னு. பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவர் டினை பண்ணலை. அப்போனா பேச்சுவார்த்தை இருக்குது, ஒரு நல்ல விலை கிடச்சா கொடுத்துடலாங்கிறதுல தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிஸ்னஸ். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம 900 கீழே கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம், ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். இப்போது நீங்கள் எக்ஸிட் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா பிளாக்ஸ்டோன் வந்து கண்ட்ரோல் ப்ரீமியம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 1200னா அதுக்கு மேலேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கு எந்த விலையில் விற்கிறாங்களோ அதே விலையில் 25% மார்க்கெட்டில் வாங்கணும். அப்போ மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டேக் வந்து 59% வரைக்கும் ஏறும். அதனால் டெஃபினட்டாக பெட்டர் விலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பொறுமை காக்கும். அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டிஷன்லையும் பார்த்தா ஜெனரிக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஜெனரிக் ஃபார்மா கம்பெனிஸ். அதனால் இதை நம்ம பொறுமையாக ஹோல்டு பண்ணுவோம். அதனால் அவசரப்படாதீங்க, யூ மே கெட் பெட்டர் ரிட்டர்ன். அதுக்கு தான் நான் சொன்னேன். அடுத்தது ஓலா கேப்ஸை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓலா கேப்ஸை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கம்பெனி ஓனர் வந்து வேற டிவிஷனுக்கு போயிட்டாரு, இந்த டிவிஷனை அனாதையாக விட்டுட்டாரு, அதனால ஊபர் வந்து கேட்சப் பண்ணிடுச்சு, ஊபர் வந்து ஒரு மார்க்கெட் லீடராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த நியூஸ் வர சமயத்தில் இந்த லாஸ்ட் இயர் 12 மாதத்தில் ஓலா கேப்ஸ் மட்டும் 3000 கோடி நஷ்டம் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் 3082 crores எக்ஸாக்ட் லாஸ். அப்படின்னா அவங்கள்ட்ட கேஷ் பேர்ன்ல ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு பணம் தேவை. இப்போ ஓனரோட இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனியில் இல்லாததுனால யார் பணம் போடுவாங்கங்கிறது கேள்வி. ஸோ ஓலா ஸ்ட்ரகிள் ஆகும். ஓலா ஸ்ட்ரகிள் ஆகிற சமயத்தில் ஊபர் மார்க்கெட் ஷேரை இந்தியாவில் எடுக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஸ்கூட்டரில் பல நெகட்டிவ் நியூஸ் வந்தது. அப்படின்னு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு சப்சிடி கொடுத்ததை கவர்மெண்ட் ஓலாட்டேருந்தும் திரும்பி கேட்டுடுச்சு. அதனால ஓலா வந்து 2-வீலர்லேயும் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணாது. ஏன்னா விலைவாசி ஏறும், அண்டு பஜாஜ் ஹீரோ டிவிஎஸோட கம்பீட் பண்ண போக போக கட்டப்படுச்சு, 1% ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லா ராட்டப்பும் அடுத்த 12-18 மாதம் வரைக்கும் கட்டத்தில் தான் இருப்பாங்க. 12 மந்த்ஸ் வரைக்கும் எந்த ஸ்டார்ட் அப்புக்கு பணம் வராது, லாட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். அதனால ஸ்டார்ட் அப்புங்கிறது வேலைக்கு தேடியோ இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்களோ ஆரம்பிக்காதீங்க. இதை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பல பேர் என்கிட்ட அட்வைஸ் கேட்க வந்தவங்கள்ட்ட இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப கஷ்டம்னு. அதே மாதிரி நியூ ஏஜில் இன்றைக்கி கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நைகா வந்து போன குவார்ட்டரில் 5 கோடி ரூபா தான் லாபம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பென்ஸும் ஏறி இருக்குது.
இதோட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி, இந்த நியூ ஜெனரேஷன் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க, தெளிவாக இருங்க. ஏன்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் அதுக்கு அகென்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஃபார்மா கரெக்டாச்சு, அதில் டாக்டர் ரெட்டி 5000 மேலே இருந்தாலும் வேல்யூவேஷன் சீப்பாக தான் இருக்குது, யூ கேன் கன்சிடர் டாக்டர் ரெட்டி. அதே மாதிரி யூ கேன் கன்சிடர் டாடா கெமிக்கல்ஸ், ஐடிசியை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க, பிஜிஇன்டை கன்சிடர் பண்ணுங்க. அதே சமயத்தில் மற்றபடி ஆர்பிட்ராஜு ஓப்பனாக இருக்குது, அதையும் பாருங்கள். இதெல்லாம் கிளியராக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் இறங்க பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஏன்னா இதில் பெருசாக ரிட்டர்ன் வர மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் இல்லை. அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே இதெல்லாம் போன வாரம் கரெக்டாக, அதே மாதிரி இந்த வாரமும் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மார்க்கெட் ஏறித்துனா எஃப்ஐஐஸ் விற்பாங்க, அதனால் பெஸ்ட்டு கேஸ் இது ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், 19.8 வரைக்கும் போகும், திரும்பி 19.4 வரும். இது பெஸ்ட்டு கேஸ் சினாரியோ. ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 19.3 கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு பெட்டராக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கணும், டோன்ட் ட்ரை எனி திங்ஸ் பிக் அட்டெம்ப்ட். ஏன்னா இப்போ வந்து பிஜி இன்வெட்டில் நம்மளுக்கு ஷுவர் ரிட்டர்ன் வரும் தெரியும், ஐடிசி வேல்யூவேஷன் படி ரொம்ப கரெக்டான வேல்யூவில் இருக்குன்னு தெரியும், ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸு போன சண்டே நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வேல்யூவேஷன் பார்த்து தான் நம்ம வாங்கணும், அண்ட் டிமாண்ட் இருக்கும். கோல்டு வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இன்னும் 2 ஏற்றினாங்கன்னா 5200 வரைக்கும் போகலாம், வாய்ப்பு தான் சொல்கிறேன்னா டெஃபினட்டுன்னு சொல்ல. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, வாய்ப்பு இருக்குது பட் ஏறாது அப்படி சொல்லலாம் நம்ம. அதனால் வி கேன் கன்சிடர் கோல்டு ஆல்சோ இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். இதை மட்டும் பண்ணுங்கள் இந்த வாரம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணுறச்ச நான் இந்தியாவில் இருப்பேன், இந்தியாவில் ஸ்டூடியோலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, என் டீம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டிடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அடுத்த வேலை வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, அவங்கள இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது, அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.